இளமக்கள் ஜனநாய கட்சியின் சார்பிலே இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபதில் நான்காம் இலக்கத்தில் போட்டியிடுகின்ற குலரட்னம் விக்னேஷ் ஆகிய நான் இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தேர்தல் தொடர்பாக இருக்கின்ற நாடா நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான நிலைப்பாடுகளை மக்களோடு டேன் டிவியின் ஊடாக பயிர்வதில் உண்மையில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் உண்மையில் தென்னிலங்கையை பொறுத்தவரையிலும் தமிழர்கள் சரிந்து வாழ்கின்ற இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளிலும் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு தேர்தலாக இளமக்கள் ஜனநாயக கட்சி பார்க்கின்றது அதுதான் உண்மையும் கூட ஏனென்று சொன்னால் இந்த தேர்தலில் நாங்கள் பார்க்கின்றோம் தென்னிலங்கையிலே குறிப்பாக இலங்கையிலே ஒரு பாரிய ஒரு ஒரு அரசு தலைமை மாற்றத்திற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது தென்னிலங்கையிலே இருக்கின்ற கடந்த நல்லாட்சி அரசாங்கம் தூக்கி எறியப்பட்டு ஒரு புதிய ஒரு அரசு தலைமை ஒன்று அங்கு பொறுப்பேற்பதற்காக மக்களிடமிருந்து ஆணையை வாங்குவதற்கு தயாராகி இருக்கின்றது அந்த வகையில்தான் கடந்த ஆட்சி பகுதியிலே தமிழ் பிரதேசங்களிலும் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளாக அங்கு சென்றவர்களினுடைய ஒரு பொறுப்பற்ற சில அரசியல் செயல்பாடுகளின் காரணமாக தமிழ் தமிழர்கள் குறிப்பாக இலங்கையிலே வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற தமிழர்கள் ஒரு மாற்று தலைமைக்கான ஒரு ஆணையாக இந்த தேர்தலை அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அதாவது நிச்சயமாக ஒரு ஒரு தமிழ் தலைமை தமிழ் பிரதிநிதித்துவத்திலே ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியப்பாடுகள் இருப்பதாகவே நாங்கள் கருதுகின்றோம் இந்த தேர்தல் களத்திலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இளமக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையில் வர இருக்கின்ற தேர்தல் களம் இளமக்கள் ஜனநாயக கட்சிக்கு மிகவும் ஒரு வாய்ப்பான தேர்தல் களமாகவே இளமக்கள் ஜனநாயக கட்சி பார்க்கின்றது என்னவென்று சொன்னால் மத்தியிலே அமைய இருக்கின்ற ஆட்சி இளமக்கள் ஜனநாயக கட்சி தமிழர்களினுடைய அரசியல் அபிலாஷைகளாக இருந்தால் என்ன தமிழ் பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியாக இருந்தால் என்ன அல்லது தமிழ் மக்களினுடைய அன்றாட பிரச்சனைகளாக இருந்தால் என்ன இந்த பிரச்சனைகளை இலகுவாக பேசி வெற்றி கொள்ள முடியும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கின்றது அது மாத்திரமல்ல குறிப்பாக இலங்கையின் வடக்கு கிழக்கிலே இருந்த தங்களுடைய தமிழ் ஏக தமிழ் பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுபவர்களினுடைய அதிருப்தியான ஒரு ஆட்சி கடந்த காலங்களிலே மக்கள் ஏமாற்றப்பட்டு மக்கள் வழங்கிய ஆணைகள் அங்கு எந்த விதத்திலுமே நிறைவேற்றப்படாத நிலையிலே மக்கள் இந்த தேர்தலின் மூலம் தக்க பாடம் ஒன்றினை அவர்களுக்கு புகட்ட இருக்கிறார்கள் அந்த வகையிலே அந்த மக்கள் உண்மையாக தங்களுக்காக சேவையாற்றுபவர்கள் யார் என அறிந்த இடத்திலே இளமக்கள் ஜனநாயக கட்சியின் பால் உண்மையில் இளமக்கள் ஜனநாயக கட்சியின் பால் மக்களினுடைய கவனம் மக்களினுடைய ஆதரவு திரும்பி இருப்பதென்பது இன்றைய தேர்தல் களத்திலே இருக்கின்ற ஒரு முக்கியமான நிலைப்பாடாக இருக்கின்றது அந்த வகையிலே இளமக்கள் ஜனநாயக கட்சி இந்த தேர்தலிலே ஒரு முக்கியமான தேர்தலாக இந்த தேர்தலை பார்ப்பது மட்டுமல்ல வர இருக்கின்ற நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே இளமக்கள் ஜனநாயக கட்சி மிக ஒரு பொறுப்பு வாய்ந்த அமைச்சு பதவிகளை எடுத்து இந்த குறிப்பாக இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே தன்னுடைய காத்திரமான ஒரு பங்களிப்பை வழங்குவதற்காக இருவேறுபட்ட கோணங்களில் இந்த இந்த நகர்வினை மேற்கொள்வதற்காக இளமக்கள் ஜனநாயக கட்சி காத்திருக்கின்றது அந்த வகையிலே உண்மையில் ஒரு கோணத்திலே ஒரு 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 முக்கியமான ஒரு வேலை திட்டமாக தமிழ் மக்கள் குறிப்பாக இலங்கை தமிழர்கள் மிக நீண்ட காலமாக எதிர்பார்த்து இருக்கின்ற அவர்களுடைய அரசியல் அபிலாஷைகளுக்கான வேலை அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இருக்கின்ற அலகுகளை பலப்படுத்துவதனூடாக குறிப்பாக மாகாண சபை பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்திலே தமிழர்கள் சார்பாக ஏற்படுத்த இருக்கின்ற மாற்றங்கள் தொடர்பாக அவற்றினை நாங்கள் பலப்படுத்தி கொண்டு நாங்கள் எங்களுடைய கட்சி நம்புகின்ற மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சி என்கின்ற நிலையை நாங்கள் வலுப்படுத்துவதற்காக காத்திருக்கின்றோம் இதனுடைய அடுத்த இரண்டாவது பக்கத்திலே நாங்கள் உண்மையில் இங்கு இருக்கின்ற மக்கள் இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதியிலே இருக்கின்ற தமிழ் மக்களினுடைய தாயக பிரதேசங்கள் அபிவிருத்திக்காகவும் அந்த 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 பிரதேசங்கள் பொருளாதார ரீதியிலே அபிவிருத்திக்குரிய வேலை திட்டங்களுடனும் மக்கள் சந்திக்கின்ற அன்றாட பிரச்சனைகளுக்கான தீர்வினை கொடுப்பதற்காகவும் இன்னொரு கோணத்திலே எங்களுடைய நகர்வுகளை முன்னெடுப்பதற்காக நாங்கள் காத்திருக்கின்றோம் இதிலே ஒரு சிறப்பான விடயம் என்னவென்று சொன்னால் உண்மையில் இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பான சரியான வேலை திட்டங்களோடு நாங்கள் இந்த இந்த விடயங்கள் சந்தர்ப்பத்துக்காக காத்திருப்பவர்களாக இருக்கின்றோம் உண்மையில் இந்த தேர்தல் தொடர்பாக மக்களும் மிக விழிப்பாக இருப்பதாகவே நாங்கள் நம்புகின்றோம் ஏனென்று சொன்னால் நாங்கள் தொடர்ச்சியாக போய் வருகின்ற பரப்புரை கூட்டங்களிலே நாங்கள் அறிகின்றோம் என்னவென்று சொன்னால் மத்தியிலே அமைய இருக்கின்ற அரசாங்கத்தோடு மக்களுக்கு மக்களினுடைய வேலை திட்டங்களை செய்யக்கூடிய தமிழ் கட்சிகள் என்ற வகையிலே இளமக்கள் ஜனநாயக கட்சிக்கே அந்த வாய்ப்பு இருப்பதாகவும் அவர்களினாலேயே அதை செய்து முடிக்க முடியும் என்பதும் ஒரு சாத்தியமான ஒரு விடயமாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இளமக்கள் ஜனநாயக கட்சி கடந்த இருபத்தைந்து வருடங்களாக அவர்களுடைய அரசியல் ஓட்டத்திலே இருபத்தைந்து வருடங்களாக அவர்கள் மிக நிதானமாக தங்களுடைய தேசிய நல்லிணக்கம் என்ற கொள்கையிலே மிக உருக்கமாக கடைபிடித்து வந்திருக்கிறார்கள் கடந்த காலங்களில் நாங்கள் தேர்தல்களில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தது என்று சொன்னால் சில வேளைகளில் அந்த தேசிய நல்லிணக்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயத்திலே இளமக்கள் ஜனநாயக கட்சியினர் இறுக்கமாக இருந்ததன் காரணத்தினால்தான் சில வாய்ப்புகளை சில அவருடைய வாக்கு வங்கிகளை முழுமையாக நிரப்ப முடியாமல் போனதென்று கூட சொல்லலாம் ஏனென்று சொன்னால் எதிரணியிலே இருக்கின்ற தமிழ் கட்சிகள் மக்களுக்கிடையில் இனங்களுக்கிடையில் குரோதங்களை வளர்ப்பதும் அது தொடர்பான கருத்துக்களை விதைப்பதும் மக்கள் மத்தியிலே மதங்களுக்கு இடையிலான குரோதங்களையும் மதங்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் தொடர்பான கருத்துக்களை மக்களின் மத்தியிலே விதைப்பதன் ஊடாக தங்களுடைய வாக்கு வங்கிகளை அதிகரித்து கொண்டார்கள் என்பதுதான் உண்மையான விடயம் ஆனால் இன்று அவ்வாறு வாக்கு வங்கிகளை அதிகரித்து தங்களுடைய ஆசனங்களைப் பெற்று இருபத்தி ரெண்டு ஆசனங்கள் பதினாறு ஆசனங்கள் என்று பெற்று பாராளுமன்றம் சென்றவர்களினால் மக்களினுடைய அன்றாட பிரச்சனைகளை கூட தீர்க்க வக்கற்றவர்களாக ஒரு அரசியல் சாணக்கியமற்றவர்களாக இருந்தார்கள் என்பதே வரலாற்று உண்மை ஆகவே மக்கள் இந்த தேர்தலிலே உண்மையில் மிக விழிப்பாக இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் மக்களினுடைய மக்களினுடைய எதிர்பார்ப்புகள் மக்களினுடைய தேவைகள் இங்க இங்கிருக்கின்ற இளைஞர் யுவதிகளுக்கான ஒரு 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 சுபீட்சமான வாழ்வினை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான வேலை திட்டங்களோடும் நடைமுறை சாத்தியமான அரசியல் பயணத்தோடும் இளமக்கள் ஜனநாயக கட்சியினர் மக்களுக்காக சேவையாற்றுவதற்காக காத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையில் உண்மையான விடயமாகும் ஆகவே மக்களே வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் நீங்கள் உங்களுடைய ஒரு மாற்று தலைமைக்கான ஆணையை வழங்குவதற்காக நீங்கள் தயாராகி கொண்டிருக்கிறீர்கள் அந்த ஆணை இளமக்கள் ஜனநாயக கட்சிக்கு வீணை சின்னத்திற்கே விழ வேண்டும் என்பதும் அந்த வீணை சின்னம் மாத்திரமே இளமக்கள் ஜனநாயக கட்சி மாத்திரமே இந்த உங்களுடைய பிரச்சனைகளை மத்தியிலே தான் கொண்ட கொள்கையின்பால் தே தேசிய நல்லிணக்கம் என்ற விடயத்திலே உறுதியாக இருப்பதன் பயனாக மத்திய அரசோடும் சிங்கள மக்களிடமிருந்தும் உங்களுக்குரிய தீர்வினையும் உங்களுக்குரிய உங்கள் பிரதேசத்திற்குரிய அபிவிருத்தியினையும் உங்களு உங்களுடைய அன்றாட பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க முடியும் என்பதை உறுதியாக இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன் நன்றி